ஸோ கைஸ், லியோவை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் வந்து சோசியல் மீடியாஸில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, லியோ படத்தை வந்து பங்களாதேஷில் ரிலீஸ் பண்ணுறக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா? இதை பற்றி அங்கே இருக்கிற நியூஸ் பேப்பரில் அடுத்ததாக பார்த்தோன்னா நியூஸ் சேனல்ஸ்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த நியூஸ் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ சவுத் இண்டியன் சினிமாவில் பார்த்தோன்னா ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பங்களாதேஷில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அது நம்ம தளபதியோட லியோ படம் தான். அதுவும் நம்ம தமிழ் படம், தளபதியோட படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். சவுத் இண்டியன் சினிமாஸில் ரிலீஸ் ஆகிற முதல் படம், அதே டைமில் பார்த்தோன்னா இந்தியன் சினிமாஸில் ரிலீஸ் ஆகிற ஃபோர்த் படம் அப்படின்னு சொல்லப்படுது. பங்களாதேஷில் பார்த்தோம்னா இந்த மாதிரி தமிழ் படங்கள் சரி இந்தியன் சினிமா வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்பவே ரேர் தான். இப்போ லியோ படத்தை அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா? இதை பங்களாதேஷ் தளபதி ஃபேன்ஸ் பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பப்போ தளபதிக்கு அங்கேயும் கூட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தோம்னா இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அங்கே வந்து தளபதியோட லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கூடி சீக்கிரமாக பார்த்தோம்னா அங்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. தளபதியோட ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும்போதும் பார்த்தோம்னா அதர் கண்ட்ரீஸில் வந்து எங்கெல்லாம் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகலையோ அங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்குது. பீஸ்ட் படத்தை கூட பார்த்தோம்னா எகிப்தில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு படம் அங்கே ரிலீஸ் ஆனதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம தளபதியோட படம் தான் ரிலீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தோம்னா பங்களாதேஷில் லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குன்னு தான் சொல்லணும். தளபதிக்கு பார்த்தோம்னா ஓவர்சீஸில் மார்க்கெட்டே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் தளபதிக்கு ஓவர்சீஸில் எந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்குது அப்படின்றது இதெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லுமே லியோ படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. அதே மாதிரி பார்த்தோன்னா படத்தோட கண்டனும் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா படம் வேறு மாதிரியான ஒரு கலெக்ஷனை பார்த்துரும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ சவுத் இண்டியன் சினிமாஸில் ஃபஸ்ட்டு ஃபிலிம், இந்தியன் சினிமாஸில் ஃபோர்த் ஃபிலிமாக பார்த்தோன்னா லியோ படம் பங்களாதேஷில் ரிலீஸ் ஆக போகிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.